ஏன்னா அவன் குறி வைக்கிறதே வந்து இந்த மாதிரி வயசு பெரியவங்களை இதுவும் அதான் அவன் தடுத்து எதுவும் பண்ண முடியாத ஆட்களையும் அவன் இந்த மாதிரி பண்ணுறான். ஒரு சைக்கோ மாதிரி அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அவனெல்லாம் வெளியே விடுறதே தப்பு. இந்த மாதிரி ஆளெல்லாம் வெளியே விட்டால் இந்த சின்ன பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி பாதிப்பை இவன் தொடர்ந்து ஏற்படுத்துவான். இதான் அவங்க எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாக இங்கே தான் இருந்தாங்க. அவங்க 50 வருஷமாக இங்கே தான் இருக்காங்க. 80 வயசாகுது அவங்களுக்கு. அவங்க தனிமையில் அவங்களால ஏந்திச்சி பாத்ரூம் போகிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்கணுன்னு சொந்த வீடு தான். அவங்க ஒரு இதுலேயே டாய்லெட்டு இதெல்லாம் பக்கத்துலேயே வச்சுன்னா அவங்களே கை இது பண்ணி போய் பாத்ரூம் போகிறது அதெல்லாம் கொஞ்சம் கூச்சமாக இருப்பாங்க. பசங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களாம் போய் வந்து வந்து பார்த்துட்டு போவோம். இப்போ நேற்று முந்தா நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பாவி அவங்கள கட்டையில் கொண்டு அடிச்சிருக்கான். கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கிறாங்க. அந்த காசை வந்து பிடுங்கிறதுக்காக அவன் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறான். வேறு என்னன்னு சொல்கிறாங்க போலீஸ் வேறு. அவன் வந்து இது மாதிரியான நிறையா செயல் செஞ்சுருக்கான். அவன் இது மாதிரிலாம் ரெண்டு மூணு இது நடந்துக்குதுன்னு பக்கம்காரங்களாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து விசாரித்ததில் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சைக்கோ மாதிரி அவன் இது மாதிரி பண்ணியிருக்கான். அவனெல்லாம் வெளியே விடுறதே தப்பு. ஏன்னா அவன் குறி வைக்கிறதே வந்து இந்த மாதிரி வயசு பெரியவங்களை இதுவும் அதான் அவன் தடுத்து எதுவும் பண்ண முடியாத ஆட்களையும் அவன் இந்த மாதிரி பண்ணுறான். அதனால் நல்லா நடவடிக்கை எடுக்கணும் இவன் மேலே. இவனை மாதிரி ஆளெல்லாம் வெளியே விட்டால் இந்த சின்ன பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி பாதிப்பை இவன் தொடர்ந்து ஏற்படுத்துவான். இவன் சட்டத்து மூலமா தகுந்த நடவடிக்கை எடுத்து இவனை வந்து வெளியிலே வரவிடாத அளவுக்கு இவனை வந்து உள்ளே வைக்கணும். ஏன்னா இவெல்லாம் மனுஷ பிரிவே கிடையாது. மனுஷன்லேயே இவன் சேர்த்தி கிடையாது. இது போல் ஒரு ஐயோக்கு என்ன உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. அதனால் இது சட்டம் நாங்கள் நம்புகிறோம். போலீஸை கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல நீதி அவங்க பெற்றுத்தருவாங்கன்னு நம்புகிறோம். அதுதான் இது மேலே யாருக்குமே நடக்கக்கூடாது. எங்களுக்கு நடந்துச்சு. அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இது போல் ஒரு சூழல். அதுதான் இனிமேல் நடக்காமல் அந்த ஊர் ஜனத்துக்கோ இல்லை மற்ற அவன் எங்கே போனாலும் அவன் இந்த வேலை தான் செய்வான். அதனால் அவனை தக்க நடவடிக்கை எடுத்து அவனை இந்த சட்டம் அவனை தக்க நடவடிக்கை அவனை வந்து பயங்கரமான பனிஷ் பண்ணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. பாட்டி பேர் என்ன? தனியாக தான் இருந்த எத்தனை வருஷம்? ஆமாம், அவங்க பேர் வந்து மீனா. ஆமாம், அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவங்க வந்து மாதவரத்தில் தான் இருக்காங்க. அடிக்கடி வந்து பார்ப்போம். நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்ப்போம். போன வாரம் கூட வந்து பார்த்து சாப்பாடெலாம் ஆகி கொடுத்துட்டு அவங்கள ஏன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்ல, அதனால் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போவோம். என் தங்கச்சி எல்லாம் செஞ்சுருவோம். வந்து பார்த்துன்னு இதை போன 10ஆம் தேதி கூட வந்திருக்கு. வந்து பார்த்துட்டு தான் போயிருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டான் திடீர்னு. அவங்க ஃபஸ்ட்டு கீழே விழுந்து கிடந்தோன்னா? ஆ, கீழே விழுந்து கிடந்தோன்னா நாங்கள் அவங்களால தான் ஏந்திரிக்க முடியாதுல்ல. அதனால் அவங்க கீழே விழுந்து எதனால்லாம் கட்டையில் கட்டையில் அடிபட்டு இருக்கோன்னு நினச்சி பதட்டத்தில் தூக்கிக்கி இது பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த செவுத்துலலாம் ரத்தம் தெரிச்சிருந்தது. அதை வச்சு எங்களுக்கு டவுட் வந்தது. இதுனா செவுரெலாம் தெரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் உடனே காவல்துறைக்கு போனோம். அவங்களும் வந்து எல்லா முயற்சியும் எடுத்து ஆளை பிடிச்சிட்டாங்க. போலீஸும் விரைவாக வேலை செஞ்சாங்க. ஏசி அளவில் ஆள் வந்துட்டாங்க திடீர்னு. அந்த அளவுக்கு விரைவாக செஞ்சாங்க. விரைவாக வந்து எல்லா நடவடிக்கையும் எடுத்து எங்களுக்கு இப்போது பாடி கொடுக்குற அளவுக்கு எல்லாத்தையும் விரைவாக செஞ்சிட்டாங்க. ஆலயம் பிடிச்சிட்டாங்க. விசாரணையும் நல்ல விரைவாக தான் பண்ணுறாங்க. இதே காதில் போட்டு கம்மல் அதெல்லாம் இருக்குது. பணம் இருக்குது. பணம் கொஞ்சம் இருக்குது. அதை ரொம்ப வச்சுருந்து ஒரு அவங்க வந்து ஒரு அவங்க இருக்கிற வீட்டிலேயே ஒரு 2-3 வீடை தடுத்து வாடகை மாதிரி விட்டுருப்பாங்க. அவங்க சொந்த வீடு தானே. அதில் ஒருத்தவங்க போன வாரம் வந்து குடியிருந்துக்கிறாங்க. அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பணம்லாம் கொஞ்சம் எடுத்துருக்குறான். ஆனால் மற்றபடி கம்பல் கிம்பல் மூக்குத்தி அதெல்லாம் அவன் கை வைக்கவே இல்லை. அவங்ககிட்ட பாட்டி ஏதோ இது பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னும் முழுமையான தகவல் வரலை எங்களுக்கு. போலீஸ்காரங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இது போல் நடந்திருக்குமா அந்த கோணத்தில் நாங்கள் விசாரிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஏரியா ஜனமே சொல்லுது அவன் அந்த மாதிரியான ஆடல் தான் இது மேலே 2-3 நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. காவல்துறையினுடைய இனி வரும் காலங்களில் அவங்களுடைய விசாரணையில் தான் அது தெரிய வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். என் பேர் பாஸ்கரன்.